ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் அரவிந்த். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் இருக்குது, இதோட எலிஜிபிலிட்டி என்ன, இதோட க்ரைட்டீரியாஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஸ்கீமை இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டியும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவுக்கு கீழே கோவிட் 19 வைரஸோட டெஸ்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஃப்ரீயாக அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 crore பீப்புள் வந்துட்டு பெனிஃபிட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய இடத்துல பார்த்தோன்னா பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸில் மட்டும்தான் ஃப்ரீயாக வந்துட்டு டெஸ்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் ஹெல்த் சென்டர்ஸ் போனீங்கன்னா டெஸ்டிங் பண்ணுறதுக்கே 4500 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அவங்களோட லொக்காலிட்டியில் பார்த்தோம்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் இப்போ அவங்கக்கிட்ட இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா கீழே இருந்தாங்கன்னா அவங்களால 4500 rupees கூட கொடுக்க முடியாத மக்கள் அவங்க வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் உடனடியாக டெஸ்டிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, இப்போது நம்மளோட கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 4000 மேலே போயிடுச்சு கோவிட் அஃபெக்டட் பீப்புளோட கவுண்ட்டு. ஸோ இந்த டைமில் ஒரு மாஸ் ஸ்க்ரீனிங் தேவைப்படுது, சீக்கிரமாக யாருக்கெல்லாம் இருக்குது இல்லைங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ரைவேட் பீப்புளோட, அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட ஹெல்ப் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போ எல்லா ப்ரைவேட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள் கூட ஈஸியாக போய் அவங்களோட டெஸ்டிங்கை பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கும் ஓகே இவங்களுக்கு இருக்குது இல்லைங்கிற ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸாக முடியும். ஸோ அதன்படி அவங்களால ஈஸியாக யார் எங்கெங்கெல்லாம் ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக வந்துட்டு டார்கெட் பண்ணி இந்த COVID-19 வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்யா ஸ்கீம், ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் எலிஜிபிள், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம், இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ என்ன இந்த நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 சொல்லிச்சு அப்படின்னா, ஹெல்த் செக்டாரில் நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு இன்னும் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது இதோட முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா 2.5% ஆஃப் த ஜிடிபி வந்துட்டு கவர்மெண்ட் ஹெல்த் செக்டாருக்குன்னு 2025 ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. ஸோ 2025 நம்மளோட ஹெல்த் செக்டாரோட இது வந்துட்டு 2.5% ஆஃப் த ஜிடிபி இருக்கணும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன். அது மட்டும் இல்லை, இந்த நேஷனல் ஹெல்த் பாலிசியோட அப்ஜெக்டிவே என்ன வந்துச்சுன்னா ஹெல்த் டு ஆல் அப்படிங்கிற அப்ஜெக்டிவை பற்றி வச்சு தான் அவங்க ரெக்கமெண்டேஷனே உருவாக்குனாங்க. ஸோ அதனால இதோட ரெக்கமெண்டேஷனை உருவானது தான் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஸோ இதோட அப்ஜெக்டிவும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் ஹெல்த் கேர் ஃபார் ஆல், எல்லாருக்குமே வந்துட்டு ஹெல்த் கேர் சர்வீஸ் வித்தவுட் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாருக்குமே கிடைக்கணும். அவங்க ஏழையாக இருந்தால் கூட டாப் லெவல் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவே சரிங்களா. ஸோ இது எதோட வந்துட்டு கம்பேராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் மொத்தம் 17 goals இருக்குது. ஸோ இது எல்லாமே எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு 2030 வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த 2030 வரைக்கும் இந்த கோல்ஸ் எல்லாமே அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் டு ஆல் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், எல்லாருக்குமே ஹெல்த் கேர் சர்வீஸ் கிடைக்கணும். அவங்க புவர் அதனால் கிடைக்கல, இல்லை அவங்க ஜெண்டர் ஏதோ மேல் அண்ட் ஃபீமேல் அதனால் கிடைக்கல, இல்லை ஏஜ்னால் கிடைக்கலன்னு இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது இதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இதுக்கும் வந்துட்டு அது உள்ள அண்டர்லைன் பிரின்சிபலாகவே இருந்துச்சு சரிங்களா. இன்னொரு ஒன் ஆஃப் த பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவிங் நோ ஒன் பிஹைண்ட், யாரையுமே வந்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு காரணத்தினாலும் இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே ஈக்குவலாக போய் சேரணும். இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் சொல்லும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் 2 components வந்துட்டு வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் வெல்னஸ் சென்டர்ஸ் HWC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் எல்லாருக்குமே கொடுக்கறது சரிங்களா. நம்ம ஹெல்த் கேர் சர்வீசஸை மூணாக பிரிக்கலாம், ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ப்ரைமரி அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு டாக்டரை பார்க்குறீங்க. ஸோ அந்த டாக்டர் வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுவார் சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு, டே டு டே பேசிஸில் உங்களுக்கு சாதாரணமாக உடம்பு முடியல அப்படிங்கிறது எல்லாமே வர்றதெல்லாம்
பிரைமரி ஹெல்த் கேர் சரிங்களா. செகண்டரி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிசீஸை கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டாக்டரால் மட்டும்தான் அதை டயக்னோஸ் பண்ண முடியும், இல்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு டெர்ஷரி செகண்டரி ஹெல்த் கேர் சரிங்களா. டெர்ஷரி அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய சில ஆக்சிடென்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால உடனடியாக உங்களுக்கு பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் ஆர் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு டெர்ஷரி ஹெல்த் கேர் சரிங்களா. இது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்லை, ஈவன் பிரைமரி ஹெல்த் கேர் இல்லாத ஊருங்க கூட இருக்குது கரெக்டாக. ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத்தோட ஒன் ஆஃப் த இல்லை மெயின் அப்ஜெக்டிவ் அதுதான் சரிங்களா. ஸோ இதற்கு ஃபஸ்ட் இவங்க எடுத்துக்கிட்டது பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸை எப்படி ரீச் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக கவர்மெண்ட்டு 150,000 சென்டர்ஸ் வந்துட்டு உருவாக்குனாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, ஸோ இந்த 150,000 சென்டர்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் ஓகேவா, பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸையும் அதே மாதிரி சப் சென்டர்ஸ் சின்ன சின்ன மெடிசின்ஸ் மட்டும் இஷ்யூ பண்ணுற மாதிரி இல்லை ஒரு நர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சென்டர்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர். இதனால் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் அதிகமாச்சு. ஸோ ஈஸியாக ரூரலில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஹெல்த் பிரைமரி ஹெல்த் கேர் வந்துட்டு போய் கிடச்சிது. அதாவது ஒரு பேசிக் டயக்னோஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஃபீவர் வைரல் ஃபீவர் ஏதோ ஒன்றை போய் சரி பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு சரிங்களா. இதோட ரெண்டாவது காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா சரிங்களா. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் மக்களுக்கு கொடுத்தாங்க சரிங்களா. ஸோ எப்படி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 23rd September 2018 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு நேஷனல் ஹெல்த் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சியை இன்கார்பரேட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 23rd May 2018 இந்த ஏஜென்சி தான் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் அதாவது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவோட இம்ப்ளிமெண்டேஷனோட ஃபுல்லாக யார் தான் பார்த்துக்கிட்டாங்கன்னா நேஷனல் ஹெல்த் ஏஜென்சி. இதை வந்துட்டு 23rd May 2018 வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணுறாங்க. 2nd January 2019 இந்த ஏஜென்சிங்கிற அந்த வார்த்தையை வந்துட்டு ரீமைண்ட் பண்ணி அத்தாரிட்டின்னு மாத்துறாங்க சரிங்களா. ஸோ இவங்க தான் அப்பெக்ஸ் பாடி, இந்த மொத்த இம்ப்ளிமெண்டேஷனோட அப்பெக்ஸ் பாடி இவங்க தான். இவங்க ஃபுல்லி அட்டானமி பாடி, ஸோ எனி டிசிஷன் மேக்கிங் அவங்களால எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் ஆஃபீஸ் வாஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இப்போ கூட ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் யார் தான் கொடுத்தாங்க அப்படின்னா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டியும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் கொடுத்தாங்க. ஸோ நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டியோட சிஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து பூஷன் ஓகேவா. ஸோ இவர் தான் வந்துட்டு நம்மளோட நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டியோட சிஓ சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன க்ரைட்டீரியாவில் கொடுக்குறாங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே கிடையாது, இந்த மோஸ்ட்லி பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க தான். அதுவும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் 2011 ஃபார் ரூரல் பார்த்தீங்கன்னா டிப்ரிவேஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபார் அர்பன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆக்குபேஷனல் க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் பார்த்தோன்னா இந்த டிப்ரிவேஷன் க்ரைட்டீரியாவில் 6 க்ரைட்டீரியாஸ் கவர்மெண்ட் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அர்பனில் ஆக்குபேஷனில் 11 ஆக்குபேஷன் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களோட இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 6+11 இந்த 17 க்ரைட்டீரியாஸ் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு மட்டும் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவுக்கு கீழே 5 lakh rupees ஃபார் ஈச் ஹவுஸ் ஹோல்டு வந்துட்டு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமே பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கவர் ஸ்கீம் தான். ஸோ இந்த இன்சூரன்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா எல்லா பப்ளிக் ஹெல்த் கேர் சென்டர்ஸ்லேயும் வந்துட்டு அப்ளிகபிள், ப்ளஸ் அதில் மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரீ தான். இருந்தாலும் ப்ரைவேட் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டே சரிங்களா. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு ஹெல்த் கேர் சர்வீசஸ் ஃபார் செகண்டரி அண்ட் டெர்ஷரி கொடுக்கப்படும். யாருக்கு அப்படின்னா எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கம்மிங் அண்டர் திஸ் கேட்டகரி சரிங்களா. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி ஒரு ஸ்கீம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு, ராஷ்ட்ரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 2008 வந்துச்சு. பட் ஆனால் இதுக்கும் நம்மளோட பிஎம்ஜேஒய்க்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நோ நம்பர் ஆஃப் பர்சன் பெர் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 5 பேர் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் கவர் உண்டு. அதில் அப்படி கிடையாது, எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் கவர் உண்டு 5 lakh rupees. அதே மாதிரி மேக்ஸிமம் 3 lakh
லேக் ருபீஸ் தான் இந்த ஸ்கீமில். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா 5 lakh rupees, ஓகேங்களா? ஸோ இதில் ஆனால் என்ரோல் பண்ணவங்க இருப்பாங்க கரெக்டாக. ஸோ இதில் என்ரோல் பண்ண பர்சன்ஸு இந்த சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் கீழே இல்லாமல் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவும் சில கிரைடீரியாஸ் ஆட் ஆகும், அதுவும் நம்மளோட டேப்லெட் காலம்ல மென்ஷன் ஆயிருக்கும், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவை இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், சரிங்களா? ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமு. அதுல ஒரு வருஷத்துக்கு அதாவது ருபீஸ் 5 lakh பெர் ஃபேமிலி, ஓகேங்களா, பெர் ஃபேமிலி பெர் பர்சன் வந்துட்டு, சாரி பெர் இயர் வந்துட்டு இன்சூரன்ஸ் கவர் உண்டு, சரிங்களா? ஸோ எப்படி போய் அவைல் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் கிட்ட இந்த டேட்டா பேஸ் இருக்கும், யாரெல்லாம் வந்துட்டு இந்த சென்சஸில் இந்த கிரைடீரியா ஸ்கீல் இருக்காங்களோ அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே என்ரோல் ஆகிடும். உங்களுக்கு எப்போ இந்த இது தேவைனாலும் நீங்கள் ஒரு பப்ளிக் ஹெல்த் கேர் சென்டரோ இல்லை இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனாவை அந்த அந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பிஎம்ஜேஒய் வாலண்டியர் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களோட கிரைட்டீரியா இது, உங்களோட இது சொன்னீங்கன்னா உங்களோட நேம் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு இ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டில் பார்த்தோம்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நம்பர் யூஸ் பண்ணி உங்களோட இன்சூரன்ஸ் கவரை அவைல் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் இப்போ நெக்ஸ்ட்டு இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு இதோட ஃபண்ட் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்ட், பட் ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆகிறாங்க. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி இவங்க இன்வால்வ் ஆகி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படுது. ஒன்று அவங்க எனி ட்ரஸ்ட் ஆர் பாடி அது கிரியேட் பண்ணி ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி மூலமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்சூரன்ஸ் ஏஜென்சி கிட்ட இதை ஃபுல் பொறுப்பை கொடுத்துடலாம். தே வில் இம்ப்ளிமெண்ட் த ப்ராசஸ், அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவோட இன்சூரன்ஸ் பாலிசி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்களோட மெயின் ஃபீச்சர்ஸ், ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ 5 lakh பெர் ஃபேமிலி பெர் இயர் வந்துட்டு இன்சூரன்ஸ் கவர் உண்டு. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கவரில் என் நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டு, சரிங்களா? அதே மாதிரி இதில் முக்கியமான சர்வீசஸ் என்னெல்லாம் கவர் ஆக போகுது அப்படின்னா செகண்டரி அண்ட் டெர்ஷரி சர்வீசஸ், ஏன்னா ப்ரைமரி சர்வீஸை நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் மூலமாக கவர் பண்ணிடுறோம், இதில் செகண்டரி அண்ட் டெர்ஷரி சர்வீசஸை கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் இது இது பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதை பற்றி இதில் நம்ம பேசலை. இது எல்லாமே நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்மளோட புவர் பீப்புளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கணும், அதுதான் நோக்கம், சரிங்களா? ஏன்னா எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட்டால் போய் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கரெக்டாக போதான் ரெகுலேட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம், சரிங்களா? ஏன்னா நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஆனால் ப்ரைவேட் செக்டரோட இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக அவங்கள கவர் பண்ண முடியும், கரெக்டாக எல்லாருக்குமே ஹெல்த் கேர் சர்வீசஸை கொடுக்க முடியும், எஸ்பெஷலி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹெல்த் கேர் சர்வீசஸ், சரிங்களா? ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸோ அதை வந்துட்டு இதில் கிடைக்கிறதுக்காக இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியிலிருந்து நீங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 days இதுக்கு செக்அப் வர அந்த சார்ஜஸ் வரைக்கும் இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனால கவர் ஆகிடும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் சர்வீசஸ், மெடிசன்ஸ், உங்களுக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுத்தாலும் எல்லா ட்ரக்ஸ் அண்ட் எவ்ரி திங் வந்துட்டு இதிலே கவர் ஆகிடும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் ஐசியூவில் இருந்தாலும் சரி நான் ஐசியூவில் இருந்தாலும் சரி எவ்ரி திங் வில் பி கவர்ட். ஸோ இதோட ஒன் ஆஃப் த அனதர் மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா உங்களோட லெபார்ட்டரி சார்ஜஸ் எதுவுமே நீங்கள் வெளியில் கொண்டு போய் கொடுக்க தேவையில்ல, அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு டைஅப் இருக்கும். ஸோ அவங்களே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து அந்த சார்ஜஸையும் இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டே பெரிய லெவலில் ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு அதிகமான மக்களை கொண்ட ஒரு இன்சூரன்ஸ் கவர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா தான், சரிங்களா? ஸோ இவங்க டார்கெட் பண்ணது பார்த்தீங்கன்னா 10.74 crore ஃபேமிலியை வந்துட்டு டார்கெட் பண்ணாங்க. அப்ராக்சிமேட்லி பார்த்தோம்னா அதில் 50 crore பீப்புள் வந்துட்டு கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிடுவாங்க, ஏன்னா நம்ம சொன்னது ஃபேமிலி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில் எத்தனை பேர் இருக்காங்களோ அபவ் 50 crore பீப்புள் இதில் பெனிஃபிட் ஆவாங்க. அது மட்டும் இல்லைங்க,
இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா இந்த இ கார்ட்ஸ் அதாவது அவைலபிள் இதில் வந்துட்டு ஜாயின்ட் ஆகி அவைலபிளாக இந்த கார்ட்ஸ் வாங்கின ஃபேமிலிஸ் மட்டும் பார்த்தோம்னா மோர் தென் 11 crore ஃபேமிலிஸ் வந்துட்டு இ கார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்களாம் என்ரோல் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ஸ்கீமை வந்துட்டு எங்களோட ஹாஸ்பிட்டல் மூலமாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமுக்கு கீழே ஜாயின் பண்ண லிங்க் பண்ண ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20,000 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் லிங்க் ஆயிருக்காங்க, சரியா. இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவுக்கு கீழே COVID-19 வைரஸை டெஸ்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீன்னு சொன்னதுனால இப்போ இந்த மோர் தென் 20,000 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க 4,500 ரூபாய் கொடுக்க தேவையும் இல்லை, ஃப்ரீயாக போய் COVID-19 இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களால இருக்க முடியும், சரிங்களா. இதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான், ஏன்னா நமக்கு ப்ரைவேட் செக்டார்கிட்ட கவர்மெண்ட்டை விட ஈக்குவலான வரவுக்கு ஹெல்த் கேர் சர்வீசஸ் இருக்குது இல்லையா, அதை விட பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏழைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பெரிய ஸ்கீம், சரிங்களா. ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த டாபிக் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனல் மூலமாக இன்னும் சீக்கிரமாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம் பற்றின விஷயங்கள் யாரு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்கனாலும் கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ஸ்கீமு, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. தேங்க்யூ.